எந்த திருநங்கை மாணவிக்கு ஸ்கூல்ல சீட் கொடுக்க மறுத்தாங்களோ அந்த மாணவி பத்தி தான் இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா பேச்சு. அவங்க தான் மாணவி நிவேதா, பள்ளிக்காரனையை சார்ந்தவங்க. இப்போ நடுக்குப்பம்ல திருநங்கை சமுதாய மக்கள் கூட தான் இருக்காங்க. அவங்கள பார்க்கதான் நான் இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போனேன். சின்னதா ஷீட் போட்ட வீட்டுலதான் இருக்காங்க. அவங்க வீட்டுல உட்கார சேர் கூட கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஏழ்மையான நிலையில தான் நிவேதா இருந்து இந்த சாதனையை பண்ணியிருக்காங்க. என் நேம் நிவேதா. 12th போர்டு எக்ஸாம் ரிசல்ட் இன்னைக்கு தான் வந்திருக்கு. அதில் எழுதிய ஒரே ஒரு திருநங்கை நான் மட்டும்தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ ஆண் இவ்வளோ பெண் ஒரே ஒரு திருநங்கை நான் எழுதி பாஸ் பண்ணியிருக்கிறது. என் திருநங்கை சமுதாயமும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, பெருமைப்படுறாங்க. எங்களை யாருமே போய் எழுதலை, நீ தான் போய் எழுதி பாஸ் பண்ணியிருக்கேன். எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்புறம் எங்கள் அம்மா அப்பா எல்லாம் பெருமைப்படுறேன்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணேன். எங்கள் ஸ்கூலில் நான் ஒரு திருநங்கை அப்படின்ற வேறுபாடு இல்லாமல் என்னை ஒரு பெண்ணாக கருதி அவங்களுக்கு நான் நல்லா பண்ணாலும் அதே மாதிரி எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை ஒதுக்கி பார்க்காம, வா ஏன் ஒதுங்கியே இருக்கிற, ஏன் தனியாகவே இருக்க, எப்பயும் என் கூட வந்து பேசு, ஜாலியாக இரு, நாங்கள் ஏதாவது ஒன்று சொல்கிறோமா கொள்வோமா, வந்து பேசி ஜாலியாக இருக்கலாம்ல, ஏன் நீ தனியாக இருக்கிற, அப்படி இப்படின்னு பேசலைனாலும் சண்டை போடுவாங்க, ஏன் என்கிட்டலாம் பேச மாட்டேற, எங்களை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கா, அப்படி அப்படியான்ட்டு என்னை சண்டை போட்டு அவங்க வந்து பேசுவாங்க. நல்லா பார்த்துக்கிட்டா எனக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கும்போது சாம்பவி அம்மா அவங்கக்கிட்ட நான் சொல்லியிருந்தேன். அவங்க வந்து சோஷியல் வெல்ஃபேர் போர்ட் மெம்பர்கிட்ட சொல்லியிருந்தாங்க, அனுஸ்ரீ அவங்க. அவங்க கையில் சொல்லி வாமா போய் சீட் வாங்கலாம் அப்படின்ட்டு லேடி விங்டன் ஸ்கூல் போனோம். அங்கே வந்து சீட் இல்லை, சிஓடிஓ அவங்க கையில் பேசிட்டு தான் நான் உங்களுக்கு சீட் தருவோம். நானே டைரெக்டாக போயிட்டோம் சிஓடிஓ ஆஃபீஸ்க்கு. போயிட்டு சிஓ சார் இல்லை, அவங்க பிஏ மட்டும் இருந்தாங்க. அந்த மேம் வந்து நீங்கள் போங்கம்மா அவங்களுக்கு சீட் தருவாங்க அப்படின்னு சொன்னோடனே நாங்கள் உடனே கிளம்பி வந்து இங்கே அப்ளிகேஷன் போட்டு ஸ்டடி ஸ்டார்ட். நிவேதாவை ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வச்சது எல்லாமே திருநங்கை அனுஸ்ரீ தான். அதுக்காக அவங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சமே கிடையாது. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழ்நாட்டிலேயே இந்த வருஷம் ஒரே ஒரு திருநங்கை தான் தேர்வு எழுதியிருக்காங்க பிளஸ் டூ, அதுவும் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அதுவும் எங்கள் வீட்டிலேருந்து வந்த பிள்ளை, நாங்கள் போராடி சீட் வாங்கி கொடுத்து படிக்க வச்ச பிள்ளைன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. ஒரு டிரான்ஸ் வந்து அவங்க படிக்கிறாங்கனாலுமே அது ஒரு மிகப்பெரிய சவால். அதுவும் ஒரு 10 கம்யூனிட்டி மெம்பர்ஸோட தங்கி, அந்த 10 கம்யூனிட்டி மெம்பர்ஸும் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா காலையில் ஒரு 4 பேர் பெக்கிங்க்கு பேக் எடுத்துன்னு போவாங்க, ஈவினிங் ஒரு 4 பேர் செக்ஷுவல் ஒர்க்குன்னு போவாங்க. இதுக்கிடையில் ஒரு பிள்ளை வந்து அந்த வீட்டிலேருந்து ஸ்கூல் பேக் மாட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு போய் படித்து அதுக்குன்னு நேரம் ஒதுக்கி எவ்வளோ சவால்களான விஷயத்தெல்லாம் சமாளித்து இன்றைக்கி பண்ணியிருக்கிறா. நாங்கள் நிவேதாக்கு சீட் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் அந்த பள்ளி வந்து ஒத்துக்கவே இல்லை. அது எப்படி ஒரு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் போயிட்டு திருநங்கைக்கு சீட் தர முடியும்? ஆ, இருந்தது. சிஇஓ அப்படின்னு இருக்காங்க பள்ளிக்கல்வித்துறையில், சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர்ஸ் இருக்கு, அவங்க இல்லை அன்னைக்கு. ஆனால் அவங்க பிஏ பிரியா மேடம்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு தான் இந்த இடத்துல நாங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். அந்த மேடம் தான் இமீடியட்டாக முடிவெடுத்தாங்க. அது எப்படி திருநங்கை சீட்டில்ன்னு சொல்லலாம், ஏன் நீங்கள் படிக்கூடாதுன்னு எந்த சட்டம் சொல்லுது, நீங்கள் படிங்க, நீங்களும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சீட் தர சொல்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த ஸ்கூலுக்கும் கால் பண்ணியே சொன்னாங்க எங்கள் கண்ணு முன்னாடியே. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் கூட சீட் அட்மிஷன் போடுறது மாதிரி என்னென்னு கேட்டாங்கனாக்கா, உங்கள் பிள்ளையால் இந்த ஸ்கூலில் படிக்கிற எந்த பிள்ளைக்கும் பிரச்சனை வராதுன்னு எழுதி கொடுங்கன்னு கேட்டாங்க. அப்போ நாங்களும் கேட்டோம், இங்கே இந்த பள்ளியில் இருக்கிறவங்களாலேயும் உங்களாலேயும் எந்த பிரச்சனை என் பிள்ளைக்கு வராது, நீங்கள் எழுதி கொடுங்க அப்படின்னு நாங்கள் கேட்டோம். நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, வாய்ப்பு கொடுத்து பாருங்கள், நீங்கள் நினைக்கிற மாதிரி திருநங்கை கிடையாது, எங்களால் எல்லாமே சாதிக்க முடியும், நீங்கள் வாய்ப்பு கொடுத்தா தானே நாங்கள் யாரும் நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். எந்த ஸ்கூல் வந்து நிராகரித்தாங்களோ அந்த ஸ்கூல் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ் ஆகிட்டாங்க நிவேதாக்கு. அங்கே கூட படிக்கிற பிள்ளைங்களாக இருக்கட்டும், அங்கே சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கட்டும், தலைமை ஆசிரியர் இருக்கட்டும், நிவேதாக்குன்னு ஸ்பெஷல் கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாங்க. நிவேதா அந்த ஸ்கூலில் வந்து பள்ளி பிள்ளைங்களால், மற்ற பள்ளி பிள்ளைங்களால் எலெக்ஷன் வச்சு தேர்ந்தெடுக்கக்கூடிய எஸ்பிஎல்லாவும் இந்த 2 வருஷமாக இருந்திருக்கா. ஆமாம், எஸ்பிஎல்லாக இருந்திருக்கா. அது இல்லாத ஒவ்வொரு ஆண்டும் நேஷனல் இது டிஸ்ட்ரிக்ட் லெவலில், ஸ்டேட் லெவலில் நடக்கக்கூடிய கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ்லாம் நிவேதா பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ரைஸ் வின் பண்ணி அந்த பள்ளிக்கு பெருமையும் சேர்த்துருக்கா. கல்வியில் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்லேயும் அவர் நல்ல அவள் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கா. அதனால் பள்ளியில் அவளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் தான். 10th போர்டு எக்ஸாம், 11th போர்டு எக்ஸாம், 12th போர்டு எக்ஸாம், 3 வருஷமும் போர்டு எக்ஸாமில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சாதிச்சிருக்கிறா. இன்றைக்கி மாற்றம்ன்றது வந்து நம்ம வெளியில் இருக்கிறவங்க இவங்க கொண்டு வருவாங்களா அவங்க பண்ணுவாங்களான்றதை தாண்டி மாற்றம் நம்ம கிட்டேருந்து வரணுன்றதுக்கு ஒரு உதாரணம் நிவேதா. இந்த மாதிரி பல பிள்ளைங்க திருநங்கை பிள்ளைங்க வந்து படிப்பை விட்டுட்டவங்க, நிவேதாக்கும் வந்து படிப்பு டிஸ்கண்டினியூ பண்ணி 3 வருஷம் கேப்புக்கு அப்புறம் தான் அவள் சேர்ந்தான். அந்த மாதிரி படிக்கிறதுக்கு வயசு இதெல்லாம் தடை கிடையாதுன்றத உணர்ந்து எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேரும் படிக்க வரணுன்றது என்னுடைய வேண்டுகோள். இன்றைக்கி கல்வியால் மட்டும்தான் எது ஒன்றையுமே நம்ம சாதிக்க முடியுன்றது என்னுடைய ஒரு கருத்து. நான் வந்து தமிழ்நாட்டிலேயே முதல் திருநங்கை பொறியியல் பட்டதாரி நான். ஆமாம்,
அன்னைக்கு நான் படித்த படிப்பு தான் இன்றைக்கி இந்த இடத்துல இருந்த அளவுக்கு நிற்க வச்சுருக்குது. அந்த மாதிரி எல்லாரும் படிக்கணுன்றது தான் என்னோட ஆசை. நிவேதாவோட அப்பா பள்ளிக்கார்னையில் ஒரு கூலி தொழிலாளி. அவங்க அம்மா வீட்டு வேலை செய்கிறவங்க. நிவேதா 9வது படிக்கும்போது அவங்க மாற்றத்தை உணர்ந்து வீட்டில் சொல்லியிருக்காங்க. அப்பா அம்மா வந்து இவங்க ரெண்டு பேர் தான். இவங்க வந்து என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நான் திருநங்கை ஆகுறேன்னொடனே வீட்டை விட்டு ஒரு நாள் வெளில அனுப்பிச்சாங்க. மறுநாள் பகல் விடிஞ்சோடனே நைட்டு போய் பகல் விடிஞ்சோடனே என்ன ஃபோன் அடிச்சு நீ எப்படி இருக்கையோ வந்து வீட்லேயே இருந்துக்கோ வேறு எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்டு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்தே டாக்டர் படிக்கணும் டாக்டர் ஆகணுன்ற ஆசை. அதனால் நீட்டு அப்ளை பண்ணியிருந்தேன். மார்ச்சில் அப்ளை பண்ணி நேற்று தான் எக்ஸாம் எழுதியிருந்தேன். எப்படி எக்ஸாம் எப்படி எழுதி நல்லா தான் எழுதியிருக்கேன். பாஸ் பண்ணிவிடுவேன், சீட்டு கிடச்சிடும்னு நம்புகிறேன். கன்ஃபார்ம் இந்த தமிழக அரசும் எனக்கு இது வாய்ப்பு தரும்னு நினைக்கிறேன். டாக்டர் ஆகி மக்களுக்கு சேவை செய்யணும்னு ஆசைப்படுற நிவேதா. திருநங்கையினாலே தப்பான தொழில் செய்கிறவங்க அப்படிங்கிற எண்ணம் மாறணும், என்ன மாதிரி எல்லாருமே சாதிக்கணும் முன் வரணும்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. எல்லாம் இன்னமும் அந்த பெக்கிங் நைட்டு தப்பான தொழில் அதுக்கு போகாமல் முன்னாடி வாங்க இன்னும் அப்படியே இருக்காதிங்க எல்லாம் நம்மளை ஒரு மாதிரி பேசிட்டு முன்னாடி வந்து எல்லாம் படிக்க ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு தான் எங்கேயோ சீட் தர மாட்டாங்க, நம்மளை ஒரு ஆளாகவே மதிக்க மாட்டாங்க. இப்போ எல்லா இடத்துலையும் எல்லாமே தராங்க, சீட் தராங்க, இலவசமாக நிறையா பெனிஃபிட்ஸ்லாம் பண்ணித்தராங்க. முன்னாடி வரணும், நம்ம தான் படிக்க முன்னாடி வரணும். ஒரு திருநங்கையா எதிர்ப்புகளை தாண்டி கடுமையான வறுமையில சாதிக்கிறது சாதாரணமான விஷயம் இல்ல. நிச்சயமா நிவேதா செஞ்சிருக்கிறது ஒரு சமுதாயத்துக்கே எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். ஹக் பண்ணி வாழ்த்து சொல்லும் போது நிவேதா மனசுல அவ்வளவு ஆனந்தம்.